அனைவருக்கும் வணக்கம். இப்போ முழங்கால் நுண்துளை சிகிச்சை, ஒரு ஏசிஎல் சர்ஜரியாக இருக்கட்டும், பிசிஎல் சர்ஜரியாக இருக்கட்டும், மெனிஸ்கஸ் சர்ஜரியாக இருக்கட்டும், ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியாக இருக்கட்டும், ஒரு ஃப்ராக்சருக்காக பண்ணுற சர்ஜரியாக இருக்கட்டும், எல்லா சர்ஜரியிலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம வந்து அதை ரெஸ்ட் எடுக்கணும். அந்த புண்கள் ஆறுவதற்கும் அந்த சர்ஜரி பண்ணது பிரச்சனை ஆகாத அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து டாக்டரில் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட், பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுது, ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப சதைகள் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறப்ப சதைகள் வேஸ்ட் ஆயிடுது, காலை மடக்க வேணாம்னு சொல்கிறாங்க, அதனால் கால் ஸ்டிஃப்னஸ் ஆகிடுது, காலை நடக்காமல் கொஞ்ச நாளாக இருக்க வேண்டியது காரணத்தினால வந்து என்ன ஆகுதுன்னா, கால் நடக்கிறதுக்கு பழையபடி நடக்கிறதுல சிரமங்கள் வருது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போகிறப்ப அந்த டைட்னஸ்னாலையும் மசில் வேஸ்டிங்னாலையும் அந்த பழைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை நம்ம கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இதை வந்து முறையாக போஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஹாபிலிட்டேஷனை வந்து கரெக்டான முறையில் செய்தால் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டான நிலைமையை நம்ம திரும்ப முடியும், பழைய ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியும், இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகிறது, அதனால் வர பாதிப்புகளை நம்ம எப்படி குறைப்பது, அதற்கு ரீஹாபிலிட்டேஷன் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது, அதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏசிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழங்காலில் தொடை எலும்பு கீழ எலும்பு இருக்குது, அந்த ஏசிஎல் தான் ஏசிஎல். இப்போ அந்த ஏசிஎலுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ புதுசாக அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஜவ் கிழிஞ்சால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு போதும் வேறு ஜவ் வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஜவ் நம்ம உள்ளே வைக்கிறப்ப மேலே வந்து பட்டன்ஸ் மாதிரி போடுறோம், கீழே வந்து கரையிற மாதிரி பிளாஸ்டிக்கில் கரையிற மாதிரி ஸ்க்ரூஸ் போடுறோம், அதுலேயும் கால்சியம் ரிச்சாக இருக்கிற கால்சியம் ஹைட்ராக்சி அப்பட்டைட் ஸ்க்ரூஸ் போடுறோம். அப்போ என்ன ஆகுது, இது அல்டிமேட்டாக நம்ம இந்த வைக்கிற ஜவ் வந்து அந்த எலும்போட இணைந்து ஒரிஜினலாக எப்படி அந்த ஜவ் வந்து எலும்பில் வந்து நமக்கு படைக்கப்பட்டதோ அதே மாதிரி புதுசாக நம்ம வந்து உருவாக்குறோம். ஸோ அப்போ அந்த உருவாகி இது போய் ஜாயிண்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு சில காலங்கள் இருக்குது, ஒரு 6 வாரங்கள்லேருந்து 12 வாரங்கள். ஸோ அப்போ அந்த நம்ம இடையில ஒரு பண்ணின அடுத்த நாளே ரெண்டாவது நாளே காலை மடக்கி நீட்டுறப்போ ரொம்ப நம்ம அக்ரெசிவாக பண்ணிட்டோம்னா அது பிஞ்சு வந்துடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் வலி இருக்கும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது காலை மடக்கி நீட்டினா பிஞ்சு போயிருமோங்கிற பயம், காலை ஊனி நடக்கிறப்ப அது கழுண்டு வந்துடலாம் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஓரிரு வாரங்கள் இது நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம். இந்த ரெஸ்ட் கொடுக்கல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொடை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக முழங்காலில் தொடை குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம உட்காந்து எந்திரிக்கிறோம் இந்த குவாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த சதைகள் வந்து பார்த்திங்கன்னா மசில் வேஸ்டிங் ஆகும். சர்ஜரி அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற காரணத்தில் முதல்ல வர பிரச்சனை மசில் வேஸ்டிங், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காலை மடக்கி நீட்ட மாட்டோம், ஏன்னா பெயின் இருக்கும் அதனால் மடக்க மாட்டோம், அப்புறம் ஸ்க்ரூஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறக்காக காலை மடக்க மாட்டோம், அந்த ஜவ் ஏதாவது பிஞ்சு போயிடுவோம் மறுபடியும் அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம காலை மடக்கி நீட்டாமல் வச்சிருக்கிறதுனால தொடையில் இருக்கிற அந்த குவாட்ரிசெப்ஸ் எப்படி வேஸ்டிங் ஆகி சூப்பை ஆகிறதோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தொடையெலும்போட ஒட்டிக்கும், பசை மாதிரி ஒட்டிக்குது, அது ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த முழங்காலோட அந்த பெட்டல் அந்த சப்பை எலும்புக்கு கீழே இருக்கிற இன்ஃப்ரா பெட்டலார் ஃபேடா ஃபேட்லையும் அதுலேயும் ஒட்டிக்கும். ஸோ இப்போ 2-3 இடங்களில் மெயினான இடங்களில் ஒட்டுறதுனால அது என்ன ஆகுதுன்னா டைட் ஆகிது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா சில பேர்னால அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் பழையபடி என்னால் காலை மலக்க முடியல, சமணங்கால் போட முடியல, குத்த வச்சு கோர முடியல, பழையபடி ஸ்போர்ட்ஸ் வந்து என்னால் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அறுவை சிகிச்சினால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக சரியான முறையில் அறுவை செய்து முறையான உடற்பயிற்சி செய்தால் இதை வந்து இதிலிருந்து தவிர்க்கலாம். இதில் வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி, இது நம்ம மெயினாக இன்றைக்கி பேச போகிறது. ஏசிஎல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் முழங்கால் நம்ம எப்படி கரெக்டாக ஒரு வாரங்களில், இப்போ நம்ம வாரக்கணக்கு தான் சொல்கிறோம், அறுவை சிகிச்சை முடிந்து முதல் வாரத்தில் என்ன பண்ணணும், ரெண்டாவது வாரத்தில் என்ன பண்ணணும், ஒரு மாதத்தில் நான் ஓரளவுக்கு நம்ம ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் போகலான்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து 2-3 மாதங்களே நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போயிடலாம். 6 மாதங்களுக்கு அடுத்து எல்லா நம்ம கான்டாக்ட்ஸ் ஹை லெவல் அத்லட்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது ஜம்பிங்கு, லாங் ஜம்பிங், ஹை ஜம்பிங்கு, ஓடுறது, அக்ரெசிவாக ஓடுறது, அத்லட்டிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் வந்து இப்போ முறையாக நம்ம முதலிருந்து நம்ம கணக்கு போகிறது ஃபர்ஸ்ட் வீக், முதல் வாரத்தில் முதல் அறுவை சிகிச்சை முடிந்த முதல் வாரம் அப்படின்னா அறுவை சிகிச்சை அடுத்த நாளில் என்ன இருக்கும், மெயினாக பெயின் இருக்கும். இந்த பெயினை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெயின் மேனேஜ்மெண்ட், ஏன்னு கேட்டால் வலி நன்றாக குறைத்தால் தான் நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம முதல் வாரங்களே எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக முதல் வாரத்தில் எக்ஸசைஸ் ஆரம்பித்தா தான் பழையபடி நம்ம வந்து குயிக்காக ரெக்கவரி ஆக முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பெயின் இல்லாமல் இருக்கும், அதுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட் மெயினாக வந்து ஐஸ் பேக் வைக்கலாம், ரெண்டாவது வந்து பெயின் கில்லர் டேப்லெட் உள்ள எலும்புரி மருத்துவர் நுண்துளை சிகிச்சை நிபுணர் வந்து பரிந்துரைப்பாங்க. சில நேரங்கள் வலி மிகவும் அதிகமாக இருக்கும்போது இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெயினை குறைச்சாச்சு. ரெண்டாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முதல்ல சதை வேஸ்ட், அந்த குவாட்ரிசெப் சதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சதைகளில் வந்து சூப்பை ஆகிடும். 3 வாரம் அது யூஸ் பண்ணாமல் இருந்தால் சூப்பை ஆகிடும். ஸோ அதனால் நம்ம முதல் வாரத்திலேயே இதை வந்து அசைவுகள் அதிகமாகாமல் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா, இது வந்து க்ளோஸ்டு செயின் அப்படின்னா கீழே வந்து பாதங்கீழே தரையில் முட்டிகிட்ருக்கோம், தொடை வந்து கீழே தரையில் முட்டிகிட்ருக்கோம், இதுக்கு இடையில வந்து நம்ம சின்ன தலகாணி மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி ஜென்டலாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பண்ணலாம். இது ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், இது ஃபஸ்ட்டு பண்ணுற எக்ஸசைஸு. இது வந்து ஓரிரு நாட்கள், ரொம்ப வலி இருக்கிறவங்க 2வது நாள் 3வது நாள் பண்ணலாம், ஓரளவுக்கு வலியை டாலரேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஆரம்பிக்கலாம்.
சர்ஜரி முடிஞ்சு அடுத்த நாள் முதல் ஃபர்ஸ்ட் பிஓடினு சொல்கிறோம். ஆப்ரேஷன் முடிஞ்சு முதல் அறுவை சிகிச்சை ஃபஸ்ட்டு பண்ண பிஓடியில் நம்ம ஸ்டாட்டிக் ஓரஸ் எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் போட்டு பண்ணோம். ஜென்ரலாக இந்த பெல்ட்டோட ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நீல வந்து மேலே வந்து லாங் நீ பிரேஸ்னு பெல்ட் போட்டுப்போம். அந்த பெல்ட்டோடைய காலை நேராக மேலே தூக்குறது, இது வந்து ஒரு ஓப்பன் செயின் எக்ஸசைஸ் தான். இதை வந்து இதையும் இந்த எக்ஸசைஸ் இது ரெண்டும் வந்து இந்த குவாட்ரிசெப்ஸ் சதை, இந்த தொடையில் இருக்கிற மெயினான சதை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது. இந்த முழங்கால் பொறுத்த அளவுக்கு தொடையில் இருக்கிற குவாட்ரிசெப்ஸ் சதையை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது தான் கீ எக்ஸசைஸ் அப்படி நம்ம சொல்கிறோம். இதை நம்ம முதல்ல ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கணும். ஸோ ஓரிரு நாட்களில் வலி குறைந்ததுக்கப்புறம் வாக்கரை வச்சு நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், இப்போ ஒரு டாய்லெட்டை போகிறதா இருக்கட்டும், கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து வாக்கர் வச்சு கீழே விரல டச் பண்ணாமல் நான் வெயிட் பேரிங் அப்படி நம்ம சொல்கிறோம். கீழே தரையில் படாது, இன்னொரு கால் நல்ல காலையும் ரெண்டு கை ஊனி வாக்கரை வச்சு நடக்கலாம். சில நேரங்கள் வந்து விரல் டோ டச் பண்ணி கூட நடக்கலாம், அதாவது காலை ஊனாமையும் வாக்கரை வச்சு நடக்கலாம், காலை விரல் மட்டும் கீழே தரையில் படுற மாதிரியும் டச் பண்ணி நடக்கலாம். ஸோ பெயின் குறைக்கணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், நடக்கிறப்ப வந்து காலை வந்து டச் பண்ணாமையோ இல்லை விரல் மட்டும் டச் பண்ணியோ நடக்கலாம். இப்படி நடக்கிறப்ப வெயிட் வந்து இறங்காது, அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. ரெண்டாவது காலை மடக்கி நீட்டுறது அப்படிங்கிறது பார்த்துறப்ப செகண்ட் டே தேர்ட் டேலருந்தே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஒரு வாரத்துக்குள்ளே நார்மலாக முழங்கால் வந்து பார்த்தீங்கன்னா முழங்காலோட மூமெண்ட்டில் வந்து 0-135 degrees வரைக்கும், இதான் முழங்கால்னு வச்சிட்டிங்கன்னா முழங்காலில் 0-135 வரைக்கும் காலை மடக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம நார்மலாக வந்து 0-30 degrees காலை மடக்கலாம். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட், இந்த குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், காலை ஊனாமல் நடப்பது, டோ டச் வெயிட் பேரிங், 30 degrees மூவ்மெண்ட், இது வந்து முதல் வாரத்தில். ரெண்டாவது வாரம் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வேலை இருக்காது, ஒரு வாரத்துலேயே பெயின்லாம் நல்லா குறைஞ்சிடும். தேவைப்பட்டால் மெடிசின்ஸ் தேவைப்படும், கொஞ்சம் மெடிசின் மட்டும் கன்னியூ பண்ணிங்கன்னா பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிட்லாம், இல்லை பெயின் டாலரேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வந்து பெயின் கில்லர் தேவையில்லை. பட் அந்த கால் நம்ம ரொம்ப நாள் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனாலையும் பெல்ட் போட்டிருக்கிறதுனாலையும் மூவ்மெண்ட் ருட்டீன் மூவ்மெண்ட்ஸ் இல்லாதனாலையும் அந்த கால் இருக்கிற கெண்ட கால் இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து அடைபடலாம், அதனால் டிவிடின்னு ஒன்று சொல்கிறது இருக்குது, அந்த ப்ராப்ளங்கள் வரலாம். மெயினாக இது வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக அந்த பிளட் தின்னர் மெடிசின், ஸோ இதெல்லாம் மெயினாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய சாப்பிடுவாங்க. பட் இவங்க வந்து டெம்பரரியாக ஒரு மாதங்களுக்கு வந்து 1 month வந்து நம்ம இது வந்து அந்த பெயின் பிளட் தின்னர் மாத்திரையே சாப்பிட வேண்டியது இருக்கும். சாப்பிட்டு பெயின் ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் காலை ஊனி நடப்பது, முதல் வாரத்தில் விரல் ஊனியோ இல்லை ஊனாமையோ நடக்கிறோம். ரெண்டாவது வாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னங்கால் ஊனிக்கலாம், இதை வந்து பார்ஷியல் வெயிட் பேரிங்னு சொல்கிறோம். ஸோ விரல் மட்டும் ஊனும் பொழுதோ இல்லை காலை ஊனாமையே நடக்கும் பொழுது 0% ஒரு வெயிட்டும் கூட நம்ம அதை வழியே இறங்காது. ஸோ அதனால் பாதிப்பு இல்லை முதல் வாரத்தில். இரண்டாவது வாரத்தில் வந்து முன்னங்கால் ஊன்றப்ப 30-50%, அதனால் அது பார்ஷியல் வெயிட் பேரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி வாக் பண்ண ஆரம்பிக்கலாம். மெயினான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காலை மடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் 30 degrees, ரெண்டாவது வாரத்தில் 60 degrees வரைக்கும் காலம் மடக்கணும். ஸோ இதை முதல் வாரங்கள் இரண்டாவது வாரங்களில் முதல்ல காலை மடக்கி நீட்டுறது வந்து மிக மிக முக்கியமானது. இது வந்து அந்த நீ ஸ்டிஃப்னஸ், அந்த நீ ஸ்டிஃப்னஸ்னு கால் இருக்கிற தன்மையை வந்து குறைக்கும். நம்ம ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் லேட்டாக அது என்ன ஆகணும், அந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடும், ரொம்ப கஷ்டமாயிடும் ரீகெயின் ஆகிறதுக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலை ஊனு, முன்னாங்காலை ஊனி நடக்கலாம். காலை மடக்குவது இரண்டாவது வாரத்தில் 60 degrees, முதல் வாரம் 30 degrees, இரண்டாவது வாரம் 60 degrees. மூன்றாவது வாரம் அப்படின்னு பார்க்குறப்ப பெயின் கில்லர் டேப்லெட்டுக்கு வேலையே கிடையாது, தேர்ட் வீக்கில் கம்ப்ளீட்டாகவே பெயின் இருக்காது, பிளட் தின்னர் மெடிசின் மட்டும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபிசியோதெரப்பியில் வெயிட் ஊனுவது வந்து முதல் வாரத்தில் விரல்களை ஊனி, இரண்டாவது வாரத்தில் முன்னங்காலை ஊனி, மூணாவது வாரத்தில் ஃபுல்லாகவே காலை ஊனிக்கலாம், ஃபுல் வெயிட் பேரிங். மூணாவது வாரம் பெல்ட் போட்டுட்டு காலை ஃபுல்லாக முதல் மூணு வாரத்துலேயும் முதல் 4 வாரங்களுக்கு பெல்ட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். முதல் வாரத்தில் விரலை ஊனிக்கலாம் இல்லை ஊனாமல் நடக்கலாம், ரெண்டாவது வாரம் முன்னங்கால் ஊனிக்கலாம், மூணாவது வாரம் ஃபுல்லாக காலை ஊனி நடக்கலாம். மடக்குவதை பொறுத்தளவுக்கு முதல் வாரத்தில் வந்து 30 degrees, இரண்டாவது வாரத்தில் 60 degrees, மூன்றாவது வாரத்தில் 90 degrees. 90 degrees அப்படின்னா வந்து ஒரு சேரில் உட்காரோன்னு வச்சுக்கோங்க, காலை ஸ்ட்ரைட்டாக காலை மடக்கி 90 degrees மடக்கி உட்கார்ற மாதிரி தேர்ட் வீக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக சேரில் உட்கார்ற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிடணும்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இது தேர்ட் வீக் மேலே லேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபுல்லாக நீங்கள் சமணங்கால் போகிற அளவுக்கு குத்த வச்சு போகிற அளவுக்கோ பழைய ஆக்டிவிட்டீஸ் வர்றதில் மிக மிக சிரமம் இருக்கும், நிறையா நாள் ஃபிசியோதெரபி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டப்படாமல் சிம்பிளாக இயர்லியராகவே நீங்கள் ஆரம்பித்து தேர்ட் வீக்கில் 90 degrees சேரில் போகிற அளவுக்கு வந்துடணும், ஃபுல்லாக காலை ஊனி நடக்கணும் பெல்ட் போட்டு. நாலாவது வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபுல் வெயிட் பேரிங் தான், பட் அதே பெல்ட் போட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் மூவ்மெண்ட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 90 degrees இருக்கிறது, இப்போ 120 degrees, இது வந்து 90 degrees, இது வந்து 120 degrees. ஸோ டோட்டலாக நம்ம முழங்காலில் எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கடைசியில் தொடை வந்து கால் வந்து தொடையில் முட்டுறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 135 degrees. ஸோ முதல்ல 30, முதல் வாரம் ரெண்டாவது வாரம் 60, மூணாவது வாரம் 90, நாலாவது வாரம் 120.
ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட், இந்த காலை நல்லா மடக்கி நீட்டுறது தான் வந்து நாலாவது வாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நடக்கிறது வந்து பெல்ட் போட்டு ஃபுல் தேர்ட் வீக்லேயே நம்ம ஊன ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபோர்த் வீக்லேயே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான், பெயினுக்கு இங்கே வேலை கிடையாது. ஸோ விரல் ஊனி நடப்பது, முன்னங்கால ஊனி நடக்கிறது, ஃபுல்லாக ஊனி நடக்கிறோம், அதே தான் ஃபோர்த் வீக்லேயும் கண்டினியூ பண்ண போகிறோம். பட் இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் காலை மடக்கி நீட்டதில் வந்து 120 degrees பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாலாவது வாரத்தை பொறுத்தளவுக்கு. ஸோ 4-6 weeks அப்படிங்கிறப்ப பெல்ட் போட்டு 6 வாரங்களுக்கு கண்டிப்பாக பெல்ட் போட்டு தான் நடக்கணும். ஆறாவது வாரத்துக்கு அப்புறம் பெல்ட் தேவையில்லை. நம்ம மூணாவது வாரத்துலேருந்தே காலை ஃபுல்லாக ஊனி நடக்க ஆரம்பிச்சிடணும். நாலாவது வாரத்துலேருந்து ஆறாவது வாரத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஞ்ச் மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டு காலை ஊனி நடக்கிறோம். முதல் வாரத்தில் 30, இரண்டாவது வாரத்தில் 60, மூணாவது வாரத்தில் 90, நாலாவது வாரத்தில் 120 degrees பண்ணுறதுல, நாலாவது வாரத்துலேருந்து ஆறாவது வாரத்துக்குள்ளே 135 degrees, அதாவது காலை வந்து பார்த்தீங்கன்னா காலை மடக்கினேன்னா லெக் வந்து தைஸை டச் பண்ணுற அளவுக்கு 135 degrees ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் ஆறாவது வாரத்தில் வந்துடணும். ஸோ ஆறாவது வாரத்தில் வந்துருச்சுனாவே இந்த 6th week நம்ம என்ன பண்ணுறோம், ஆறாவது வாரங்கள் கழித்து நம்ம பெல்ட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம். 6 weeks அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான டைமு. 6 வாரத்தில் அந்த நம்ம ஏசிஎல் ஜவ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து போனோட நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். அதுவும் முக்கியமான அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடேட்ஸ் குரூஸ்லாம் போடுறப்ப குயிக்காகவே ஹீல் ஆகி அந்த போனோட ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நம்ம பெல்ட் இல்லாமல் நடக்கலாம், காலை நல்லா மடக்கிடலாம். பைக் வந்து கண்டிப்பாக 6th வாரத்தில் ஓடுறது அட்வைசபிள் கிடையாது. பட் பைக்கில் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம், உட்காந்து நம்ம தூரம் காரில் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. அது வரைக்கும் காரில் சேஃபாக ட்ராவல் பண்ணுறவங்க பைக்கில் வந்து ஒரு ஷார்ட் டிரைவ் பண்ணலாம், டெஃபினட்டாக அது யூஸ் பண்ணுறது. ரொட்டீன் ஒர்க்கு பக்கத்தில் ஆஃபீஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணி பைக்கில் உட்காந்துட்டு போய் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலாம். லைட் ஒர்க்ஸ்லாம் வந்து 6 weeks ஆரம்பிச்சிடலாம். அப் டு 3 months வரைக்கும், 3 மாதம் வரைக்கும் லைட் ஒர்க் பண்ணலாம். ரொட்டீன் ஒர்க்ஸ் 12 வாரம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது வாரத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12th வாரம், இது 1.5 மாதம், 12 வாரங்கிறப்ப 3rd month வந்துடும். ஸோ அந்த 3rd month அப்புறம் தான் ஹார்ட் ஒர்க், மற்ற நம்ம இந்த லேபர் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் வந்து 3rd month அப்புறம் தான் பண்ணணும். அது 3rd month அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6th month, 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து 3rd month ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த ஹை அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜம்பிங்கு, ஹை ஜம்பிங் பண்ணுறது, அத்லெட்டிக் ஆக்டிவிட்டி ஓடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, இதெல்லாம் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி அந்த ஜவ்வு வந்து நல்லா நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஜவ்வு பிச்சிடக்கூடாது, அது மறுபடியும் டேர் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் சுற்றி இருக்கிற மசில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக, ஃப்ரண்டில் குவாட்ரிசெப்ஸாக இருக்கட்டும், பேக்கில் ஹாம்ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், லெக் மசில், காஃப் மசிலாக இருக்கட்டும், பட் மசில்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பழையபடி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இந்த 3-6 months வந்து அக்ரஸிவ் ரீஹாபிலிட்டேஷன், ஸோ அதை நம்ம ஜிம்முக்கு போய் ஜென்டிலாக வந்து அந்த ரெசிஸ்டன்ட் ஆக்சைஸை டாக்டர்ஸோட அட்வைஸ் படி நீங்கள் ப்ராப்பராக பண்ணி ஆஃப்டர் 6 months நீங்கள் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸ் போகலாம். ஸோ இதில் வந்து 1.5 மாதம் அப்படிங்கிறது நம்மளோட ரொட்டீன் லைஃப், சிம்பிள் ஒர்க், லைட் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு பெட்டர். 3 months அப்படிங்கிறது அப்படியே அதில் டபுள் பார்த்தீங்கன்னா 3 months, 3rd month அப்படிங்கிறது லைட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க லைட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், 6 months அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டர், 1.5 மாதம், 3 மாதம், 6 மாதம், 6 மாதத்துக்கு அப்புறம். ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 1.5 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 6 weeks வந்து ரொம்ப க்ரூஷியல். அதனால தான் அதை ஒரு வாரமும் நம்ம எப்படி வந்து நம்ம கரெக்டாக கடைபிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இயர்லியராக ரெக்கவரி ஆகும். ஸோ முறையாக பயிற்சி மேற்கொண்டு முறையாக சீக்கிரமாக வந்து அந்த பழைய ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட், ஃபுல் காலை மடக்கி நீட்டுவதும் நன்றாக நடப்பதும், அதனால் எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் வந்து என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.